me a god. You call me a god. ரஷ்யாவுக்கும் ஹமாஸுக்கும் இடையில ஒரு நல்லுறவு இருக்கு அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கே நேரடியா போன ஹமாஸினுடைய தூதுவர்கள் அப்படிங்கிற வார்த்தைகளை வச்சு புரிஞ்சுக்கலாம். இது நடந்தது அக்டோபர் 7 பிறகு நேரடியாக போய் ரஷ்யாவினுடைய அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் எல்லாம் சந்திச்சுட்டு வந்தாங்க ஹமாஸினுடைய உறுப்பினர்கள். அதனை தொடர்ந்து ரஷ்யாவினுடைய பிணைக்கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்னு பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ அது உண்மையாயிருக்கு. 2 ரஷ்ய பிணைக்கைதிகள் ஹமாஸிடத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது ஒரு புறம். சர்வதேச ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது, கலாச்சார விழா அப்படிம்பாங்க. அது எங்கே நடந்ததுன்னா ரஷ்யாவில் நடந்தது. அதில் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து உமர் கயாம், இவர் யாருன்னா பாரசீக கவிஞர். இந்த உமர் கயாம் அப்படிங்கிற நபர் வந்து இஸ்லாத்தை தழுவி இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த கவிஞருடைய பெயரை சொல்லி அவர் சொன்ன கவிதையையும் பேசியிருக்காரு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின். என்னன்னா உமர் கயாம் அவர்களுடைய அந்த கவிஞருடைய பெயரையும் கவிதையும் வாசித்து அவர் காட்டின உடனேயே அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கிடச்சிது. ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து அந்த நேரம் வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்மைலி இமேஜஸ் பார்ப்பீங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்மைலி இமேஜ் பெரிய அளவில் இன்றைக்கி ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து உமர் கயாம் அப்படிங்கிற அந்த கவிஞருடைய பெயரை உச்சரித்து கைத்தட்டல்கள் வாங்கினார் அப்படிங்கிற அந்த வார்த்தை பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. இது ரஷ்யா இஸ்லாமியர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசத்தை காட்டுது. அதே நேரத்தில் இடையில ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, அதுலேயும் ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து சலாம் அலைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது வாலைக்கும் அஸ்ஸலாம் அப்படிங்கிற வார்த்தையை ரஷ்ய அதிபர் பயன்படுத்தியதும் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியதை மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஸோ ரஷ்யாவினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ஹமாஸ் போராளிகளுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஆதரவாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த செய்தி மூலமா புரிஞ்சுக்க முடியுது. அல் கசாம் அண்ட் அல் குட்ஸ் பிரிகேட்ஸ், இவங்களை ஏன் இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இந்த ஹமாஸ் போராளிகள் இருக்காங்கல்ல, இந்த ஹமாஸ் போராளிகள் பிணைக்கைதிகளை விடுதலை செய்யக்கூடிய காட்சிகள், பெரிய ஒரு ரோட் ஷோ ஒன்று நடந்தது. அந்த ரோட் ஷோ ரிலேட்டடான வீடியோஸும் சரி மற்ற எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்போ அந்த பிணைக்கைதிகள் விடுதலை செய்யப்பட்டப்போ நடந்த முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறது, ஒருத்தவங்க கருப்பு சட்டை போட்டிருக்காங்க, இன்னொருத்தவங்க கிரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க. அந்த துப்பாக்கி ஏந்திய நபர்கள் வந்து ஒருவருக்கொருவர் வந்து பார்த்திங்கன்னா கட்டித்தழுவி தன்னுடைய ரொம்ப நாள் கழித்து பார்த்துக்கிட்டோம் நண்பா அப்படிங்கிற மாதிரி கட்டித்தழுவி தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்திய காட்சியே பார்க்க முடிஞ்சுது. அப்போது அந்த ரெண்டு பேருமே வந்து இந்த பிணை கைதிகளோட வர்றாங்க. அவங்கள ரிலீஸ் செய்கிறது யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா செஞ்சிலுவை சங்கத்திட்ட கொடுக்குறாங்க. அப்போது இந்த ரெண்டு பேரும் வெவ்வேறு ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்கன்னா அங்கே ரெண்டு பேருமே வேறு வேறு குழுவை சேர்ந்தவங்க. அப்போ இங்கே ஹமாஸ் அப்படிங்கிறவங்க பாலஸ்தீனத்துக்கான ஒட்டுமொத்த அத்தாரிட்டியாக மாறிட்டாங்க. அதே நேரத்தில் இந்த அல் கசாம் அல் குட்ஸ் பிரைகேட்ஸ் அப்படிங்கிறவங்களாம் ஹமாஸுக்கு துணையாக அவங்க எடுத்திருக்கக்கூடிய கொள்கைக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு குழுவாக செயல்படுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இங்கே ஒரு பெரிய பிஏ அப்படிங்கிற பலஸ்தீன் அத்தாரிட்டியை தாண்டி ஹமாஸ் வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய எழுச்சியையும் வாங்கியிருக்கு, அவங்களுடைய சப்போர்ட்டையும் வாங்கியிருக்கு. அதே நேரத்தில் வெவ்வேறு குழுக்கள் ஹமாஸுக்கு ஆதரவாகவும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கிறதையும் இதிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அவங்க அந்த லேடி ஒருத்தவங்க வந்து பிணைக்கைதியாக வந்து ஒரு பொண்ணு, ஐ திங்க் 18-20 இருக்கும் அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணு பிணைக்கைதியாக விடுதலை செய்யப்படும் போது அவங்க கூட வந்து ஒரு நாய்க்குட்டி ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த நாய்க்குட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஏன்டா நாய்க்குட்டியை பற்றிலாம் பேசுகிற அப்படின்னா, இந்த போர் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுமே நம்ம விட்டுட்டு போயிடுவோம், அது சின்ன நிகழ்வு அப்படின்னு. ஆனால் அது மைனூட்டாக ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில் அந்த பொண்ணு கையில் வச்சுருந்த அந்த நாய்க்குட்டி அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. நாய்க்குட்டிகளுக்கும் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். மனுஷனுக்கே சாப்பாடு இல்லை அப்படிங்கிறத தாண்டி தான் கடத்திட்டு வந்த அந்த பிணைய கைதி தான், அவங்க வச்சுருக்கக்கூடிய நாய்க்குட்டியை கூட தூக்கி போடுங்க அது எதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஹமாஸ் வந்து அந்த நாய்க்குட்டிக்கும் சாப்பாடு கொடுத்துருக்காங்க, அதே நேரத்தில் பிணைய கைதிகளையும் பாசமாக பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல எதன் மூலியமாக நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, அந்த
நாய்க்குட்டியோட போன பொண்ணு போயிடுச்சு. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா விடுவிக்கப்பட்ட அந்த பிணைய கைதிகள் போகும்போது ஹமாஸுக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு போன காட்சிகள் இன்னைக்கு ட்விட்டரில் அதிகமான அளவில் பகிரப்பட்டு வருது. ஒரு பொண்ணு இல்லை, ரெண்டு பொண்ணு போகும்போதும் வந்து ஹமாஸினுடைய அந்த நபர்களுக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு போனாங்க. என்னடா அது, இவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. சொந்தக்காரங்களை விட்டு பிரிஞ்சு போகும்போது எப்படி டாட்டா காட்டுவாங்களோ அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா மேற்கத்திய நாடுகள், அரபு நாடுகள், அப்போது வந்து தன்னுடைய பாசத்தை அப்படி வெளிப்படுத்துகிறாங்க. அப்போது ஹமாஸ் எந்த அளவுக்கு அவங்க மீது ஒரு உரிமையாகவும் அக்கறையாகவும் ஒரு பெண்களுக்கான பாதுகாவலர்களாகவும் அவங்க இருந்திருக்காங்கங்கிறதையும் இந்த செய்தியின் மூலிமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இது வந்து 5th page ரிலீஸ், இப்போது 6 page வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி இந்த 4+2+1 இன்றைக்கி அனதர் டே போருக்கான நிறுத்தம் அப்படிங்கிறத கத்தார் மத்தியஸ்தம் பண்ணி இன்றைக்கி அந்த போர் நிறுத்தம்ங்கிறது அமலுக்கு வந்திருக்குங்கிறதையும் புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ போர் நிறுத்தம் தொடர்ந்து அமலில் இருக்கிறதுனால அங்கே அமைதி திரும்பிருச்சுங்கிறது அர்த்தம் இல்லை. வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் தொடர்ந்து இஸ்ரேலியர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளையும் சுட்டு வீழ்த்தக்கூடிய காட்சிகளையும் தொடர்ந்து நம்ம வீடியோக்களாகவும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை செய்திகளாகவும் நம்ம பிரசாத் சிக்னேச்சர் வெளியிட்ட வண்ணமாக இருக்கிறது. இப்போது ஒரு குழந்தை ஒன்று மீட்டிருக்காங்க இடிபாடுகளுக்கு இடையில. எத்தனை நாள் தெரியல, ஐ திங்க் 30-35 days வந்து அந்த குழந்தை உள்ளுக்குள்ளேயே இருந்ததாக ரிப்போர்ட் சொல்லுது. பட் நம்ம நேராக போய் பார்க்கல. கிடைக்கக்கூடிய செய்தியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்களாக அந்த குழந்தை வந்து இடிபாடுகளுக்கு இடையில சிக்கிட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்ச அது 6 மாதத்துலேருந்து 1 வயசு குழந்தையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ நாள் எப்படி பொழைச்சி கிடந்ததுன்னு தெரியல. இடிபாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய குழந்தைய வந்து அழுக சத்தம் கேட்டு அதை மீட்கக்கூடிய காட்சி, அந்த குழந்தை நல்லா இருக்குது இப்போது, அப்படி வந்து மீட்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்தோம். ஆனால் இடிபாடுகளுக்கு இடையில மட்டுமே வந்து 7000-க்கும் மேற்பட்டோர் சிக்கி தவிச்சாங்க. அவங்கள நிறையா பேர் இறந்தும் போயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. ஏன்னா இப்போ அவங்கள போய் காப்பாற்றுறதுக்கோ அந்த இடிபாடுகளில் இருக்கக்கூடிய உடல்களை மீட்கிறதுக்கோ எந்த விதமான வாய்ப்புமே இஸ்ரேல் வந்து கொடுக்கல. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதை ஏன் வடக்கு பகுதியிலேருந்து தெற்கு பக்கம் போன மக்களை மறுபடியும் ஏன் வடக்கு பகுதிக்கு போக விடாமல் தடுக்கிறாங்க அப்படிங்கும்போது, இந்த டெட் பாடிஸினுடைய விஷயத்தில் ரொம்ப செஞ்சிலுவை சங்கமும் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்களும் ரொம்ப கவனமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கேட்க வேண்டிய கேள்வியும் இருக்குது. என்னென்னா அந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையுமே ஏன் அப்புறப்படுத்தலை, ஏன் வந்து புதைக்கலை, புதைக்கிறதுக்கான அனுமதியை கொடுக்கல அப்படின்னா அங்கே சுகாதார கேடு ஏற்படும். அப்படி இருக்கும்போது ஏன் அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டேது இஸ்ரேல்? தொடர்ந்து அந்த பக்கம் மக்கள் போனாங்கனாலே சுட்டு வீழ்த்துறாங்க. இது ஒரு புறம். இன்னொரு புறம் விளக்கக்கூடிய கேள்விங்கிறது, ஹாஸ்பிட்டல் அல் குட்ஸ் அண்டு அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அந்த டெட் பாடிஸை புதைச்சாங்கல்ல, அந்த புதைச்ச டெட் பாடிஸை அப்படியே விட்டுட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய டெட் பாடிஸ் எல்லாத்தையுமே, வெளியில் இருக்கக்கூடிய டெட் பாடிஸ் எல்லாமே தன்னுடைய இராணுவ வாகனத்தில் அவங்க ஏற்றிட்டு போனாங்க. அப்போ அந்த டெட் பாடிஸ் அவங்களுக்கு இஸ்ரேல் இராணுவத்துக்கு எதுக்கு தேவைப்பட்டது, அந்த கேள்வி இருக்குல்ல. ஸோ அதே இடத்துல புதைச்சிருக்கணும், இல்லாட்டி புதைக்கிறதுக்கான அனுமதியை அவங்கள்ட்ட கொடுத்துருக்கணும். அப்படி இல்லாமல் அந்த இறந்து போன பாலஸ்தீனர்களுடைய உடல்களை இஸ்ரேல் இராணுவம் எங்கே கொண்டு போச்சு அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலிய சிறைகளிலிருந்து விடுதலையான சில பெண்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கிறது, அவங்க பண்ண டார்ச்சர் லிஸ்ட்லாம் வந்து சொன்னாங்க வரிசையாக. அதில் உடல் உறுப்புகள் திருடப்படுது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளும் சந்தேகிக்கப்படுகிறது. திருடுறாங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலை, கைதிகளுடைய உடல் உறுப்புகள் திருடப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்க வேண்டியது இருக்குது. இந்த கேள்வியை முன்வைக்கிறதுக்கு பின்னாடி மனித உரிமை ஆர்வலர்கள் நேரடியாக இஸ்ரேலிய சிறைகளில் போய், இல்லை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உறுப்பினர்கள் இஸ்ரேலிய சிறைகளில் போய் அங்கே இருக்கக்கூடிய சிறைவாசிகள்கிட்ட கேள்விகள் கேட்டு பதிலாக பெறும்போது தான் மனித உரிமை ஆணையம் அதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். அதே நேரத்தில் சிறையிலிருந்து வெளியில் வந்த பாலஸ்தீனியர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்கள் எல்லாமே இது இதெல்லாம் நடந்திருக்குங்கிறது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேலிய பிணைய கைதிகள் ஹமாஸ்லேருந்து விடுதலை ஆகி போகிறாங்கல்ல, அவங்க எல்லாமே இஸ்ரேல்கிட்டையோ தாய்லாந்துகிட்டையோ அமெரிக்காவிலேயோ போனதற்கு பிறகு அவங்களுடைய பேட்டிகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒளிபரப்பு செய்யப்படலைங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை. அவங்கெல்லாம் பேச மாட்டுறாங்க, ஏன்னு தெரியல. இது ஒரு செக்டாராக வச்சுக்கோங்க. இதற்கு பிறகு கடைசி, இந்த வீடியோட கடைசியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் வரப்போகுது, அதையும் பாருங்கள். இது ஒன்றா, இதற்கு இடப்பட்ட கேப்பில் தான் FCDO அப்படின்னு, இது என்னன்னா இங்கிலாந்தினுடைய வெளியுறவு அலுவலகம் என்ன சொல்றாங்கன்னா,
ஒரு 250 வக்கீல்கள் ஒன்றாக சேர்ந்து முன்னாள் பிரதமராக இருக்கக்கூடிய டேவிட் கேமரூன் அவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இங்கே வார் கிரிமினல் ஆக்ட் அடிப்படையில், அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நெதன்யாகு அவர்கள் மீதும் வார் மினிஸ்டர் மீதும் ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத ரெக்கமெண்டேஷனாக கொடுத்துருக்காங்க. அவங்க இங்கிலாந்து நாட்டுக்குள்ளே நுழையவே கூடாது, அவங்கெல்லாம் வார் கிரிமினல்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்து இந்த அட்வொகேட்ஸ் 250 பேர் ஒரு கடிதம் ஒன்று டேவிட் கேமரூன்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த கடிதத்தின் மூலியமாக என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்டால், உலகத்தில் வெவ்வேறு நாடுகளில் போர் நடக்கும்போது அங்கே மனித உரிமைகள் மீறல்கள் நடந்துருக்குது அப்படின்னா, அதன் அடிப்படையில் அந்த நாட்டை சேர்ந்த பிரதமர்களோ அதை யார் செஞ்சாங்களோ அவங்க குற்றவாளிகள் உலகத்துக்கு அடையாள காட்டுவதற்கான முயற்சி இது. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மேக்னிட்ஸ்கி அப்படிங்கிற ஒரு லா சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்கன்னா, இது 2018 அண்ட் 2022 வந்து பெரிய சேஞ்சஸ்க்கு உள்ளாக்கப்பட்டது. ஹியூமன் ரைட்ஸுக்கு எதிரான விஷயங்கள் எல்லாமே இந்த சட்டத்துக்கு அடிப்படையில் தான் கொண்டு வரப்படும். இது உலக நாடுகள் எல்லாத்துக்குமே பொருந்துமா அப்படின்னு கேட்டால், இங்கிலாந்து இந்த நடவடிக்கை இப்போதைக்கு எடுத்திருக்கு. ஏற்கனவே நிறைய நாடுகள் மேலே தடை விதிக்கப்பட்டிருக்கு இந்த சட்டத்தின் அடிப்படையில். ஸோ பொருளாதார தடையை இஸ்ரேல் மேலே விதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன், வார் கிரிமினல் நெதன்யாகு அப்படிங்கிற ஒரு விஷயம், காசாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இவ்வளோ மனிதநேயமிக்க மனிதர்கள் எல்லாமே இன்றைக்கி இறந்து போயிருக்காங்க, அப்போ மனித உரிமை அங்கே மீறப்பட்டிருக்கு, குழந்தைகள் பெண்கள் காயப்படுத்தப்பட்டிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க, அதுக்கு காரணம் இஸ்ரேலிய இராணுவம், IDF-னுடைய சீஃப், இவங்க எல்லாருமே தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லண்டனில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் டேவிட் கேமரூன் அவர்களுக்கு லெட்டராக கொடுத்துருக்காங்க. இது மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை அடுத்த ஐக்கிய நாடுகள் சபையில் ஏற்படுத்தும். அதே நேரத்தில் இங்கிலாந்து வந்து தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருந்த வேலையில் இப்போது பெரிய அளவிலான மாற்றங்கள் இங்கிலாந்து அரசுக்கிட்டையும் ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மக்கள் எழுச்சி போராட்டங்களின் மூலியமாகவும் இங்கிலாந்து அரசு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயல்பட வேண்டிய ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு புறம் ஹவுதி பழங்குடிகள், அவங்க ஹவுதி பழங்குடிகள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷிப்பை கடத்துனாங்கல்ல, எப்படி இஸ்ரேலிய பணக்கார ஷிப்பு கேலக்ஸி ஷிப்பை கடத்தினதில் இருந்தே அது அமெரிக்காவுக்கான தோல்வியாக பார்க்கப்பட்டது. அது எந்த இடத்துல அவங்க வச்சுருக்காங்கங்கிற சேட்டலைட் இமேஜை அவசரமாக இன்றைக்கி அமெரிக்கா வெளியிட்டது. அதுக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்குது. ஈரான் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா உடைய அந்த போர்க்கப்பல், எங்கே மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்த கப்பல், ஹவுதி கிட பழங்குடிகள் வந்து ரெண்டு பாலஸ்டிக் மிசைலை வச்சு அட்டாக் பண்ணதனுடைய விளைவு அது அவங்க கப்பல் மேலே வடல கடலில் விழுந்தது. சோமாலியா நாட்டை சேர்ந்தவங்க அந்த கடற்கொள்ளையர்கள் அந்த கப்பலை வந்து பறிமுதல் செய்கிறதுக்கான முயற்சி எடுக்கும்போது அது தோல்வியடைஞ்சு சோமாலியாவை சேர்ந்த 5 பேரை கைது செய்யப்பட்ட நிகழ்வு இது பென்டகனை உறுதிப்படுத்துச்சு. அதற்கு பிறகு அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்தால் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து பாரசீக வளைகுடாவுக்கு அமெரிக்காவினுடைய கப்பல் போர்க்கப்பல் நகண்டுச்சு, அதோட சேர்த்து 5 கப்பல்களும் நடந்தது. இப்படி நகண்ட சூழ்நிலையில தான் ஈரான் வந்து அதை சேட்டலைட்டில் வந்து இமேஜாக எடுத்து வெளியிட்டாங்க. அதை நம்ம வீடியோவே போட்டிருந்தோம், ஈரானுடைய போர்க்கப்பலுடைய வலிமையையும் எடுத்து போட்டிருந்தோம். ஸோ ரெண்டு பேருக்கு இடையில வார் வருவதற்கான வாய்ப்பு, கடல் எல்லை, எங்களுடைய நாட்டுக்குள்ள நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு, சர்வதேச கடல் எல்லை சட்டம் இருக்கு. அதை அமெரிக்கா மீறிச்சு அப்படின்னா ஈராக்கு அமெரிக்க போர்க்கப்பல் மேலே அட்டாக் நடத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியிட்டிருக்கு, செங்கடல் ஏரியாவில் தான் எங்களுடைய கப்பல் இருக்குது, செங்கடல் ஏரியாவில் நாங்கள் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஈரானுடைய ட்ரோன் வந்து எங்கள் கப்பலுக்கு மேலே பறந்ததுனால அந்த ட்ரோனை வந்து நாங்கள் அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதே நேரத்தில் ஹவுதி பழங்குடிகள் இஸ்ரேலிய கப்பலை கடத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால அதை மீட்கிறதுக்கான வேலையை அமெரிக்காவால் செய்ய முடியலைங்கிறதுனால டைரக்டாக அமெரிக்கா என்ன செய்கிறாங்கன்னா, அமெரிக்காவினுடைய இந்த ஜான் கிர்பி அப்படிங்கிற யூஎஸ்னுடைய நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹவுதி அவங்கள பொறுத்தெல்லாம் கிளர்ச்சியாளர்கள்னு சொல்லுவாங்க, அந்த கிளர்ச்சியாளர்கள் மீது நாங்கள் பயங்கரவாத அமைப்பு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹவுதி பழங்குடிகள் இதை நாங்கள் போருக்கான அறிவிப்பாக பார்க்குறோம், அப்படி எங்களை நீங்கள் அறிவிச்சிங்க அப்படின்னா அமெரிக்கா மீது நாங்கள்
போர் தொடங்குவதற்கான வாய்ப்பாகவே இதை கருதுகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. இது ஒரு புறம். ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் உசைன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, யூஎஸ் அண்டு இஸ்ரேல், அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த போரில் முழுமையாக தோற்றுவிட்டது, ஹமாஸ் இந்த போரில் வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு ஈரான் அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ இங்கே ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு, ஹிஸ்புல்லா அமைதியாகிடுச்சு, லெபனான் சத்தம் இல்லாமல் ஒதுங்கிட்டாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எங்களை கெட்ட வார்த்தை சொல்லி அழைத்தால், அதாவது நீங்கள் எங்களை பயங்கரவாதிகள்னு சொல்கிறதே தவறான வார்த்தை அப்படிங்கிறத, நீங்கள் எங்களை கெட்ட வார்த்தை சொல்லி அழைத்தால் போருக்கான பார்வை அப்படிங்கிறது உங்கள் மீது விழும் அப்படிங்கிறது தான் ஹவுதி பழங்குடிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிகழ்வு. ஸோ ஏற்கனவே ட்ரம்ப் காலத்திலையும் அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு பைடன் வந்ததுக்கு பிறகு ஹவுதி அப்படியே விட்டாங்க, வடக்கு பக்கம் அவங்களே வந்து ஆண்டுட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய மறுபரிசீலனை அப்படிங்கிறது பெரிய அளவிலான தாக்கத்தை ஏமனில் ஏற்படுத்தும், அமெரிக்காவிலும் அது தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத ஹவுதி பழங்குடிகள் எச்சரிக்கையாக விடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஐக்கிய நாடுகள் சபையால் 2022 போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்னென்னா, இந்த ஏமன் அப்படிங்கிற ஹவுதி பழங்குடிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடில் வந்து இருக்கக்கூடிய நியாயத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதே நேரத்தில் அவங்கள ஆட்சி பண்ணுறதுக்கான அனுமதியும் கொடுத்துருந்தாங்க, அவங்கள அங்கீகரிக்கிறதுக்கான வேலையை ஐக்கிய நாடுகள் சபை செஞ்சது. ஆனால் அடுத்த 6 அந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படலை. இது ஒரு முக்கியமான ஒரு தகவலாக பார்க்கப்படுது. 2021 வடக்கு ஏமனில் அதிகாரம் செலுத்தி, 2021 வடக்கு ஏமனுடைய அதிகாரமிக்க நபர்களாக யார் இருக்கான்னா ஹவுதிகள் இருக்காங்க. அவங்களுடைய வரலாறு வந்து ரொம்ப நீண்ட நெடியது, அதனால தான் கடைசியில் நடந்த நிகழ்வு மட்டும் இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் அப்படிங்கிறது புதுப்பிக்கப்பட இருக்கு, உலக நாடுகள் வந்து இவங்களை அங்கீகரிக்காமையும் இருக்கு அப்படிங்கிற தகவலும் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆனால் அவங்க வந்து பெரிய ஜாம்பவான இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் நிரூபிச்சிட்டாங்க, தனி ஆர்மி வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹவுதிகள் மீதான மரியாதையும் ஹவுதிகள் மீதான பார்வையும் உலக நாடுகள் மத்தியில் மாறி இருக்கு, ஹமாஸ் மீதான பார்வையும் உலக நாடுகள் மத்தியில் மாறி இருக்கு. ஸோ முதல்ல வந்து ஆதரித்த எதிர்த்த நாடுகள் எல்லாமே இப்போ ஹமாஸை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய நாட்டு மக்கள் கொடுத்த போராட்டம், தொடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து அதற்கு ஆளக்கூடிய அதிகாரிகளையும் அரசாங்கத்தையும் மாற்றி யோசிக்க வச்சிருக்கு. ஸோ மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்களும் தங்களுடைய முடிவுகளை மாற்றி இஸ்ரேலுக்கு எதிராகவும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் செயல்படக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப முக்கியமான விஷயம், 85 பாட்டி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஹமாஸ்டிலிருந்து விடுதலை ஆகி வர்றாங்க. அந்த இஸ்ரேலிய பெண் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகி வரும்போது ஹமாஸ் சூப்பர், அவங்க நல்லா எங்களை பார்த்துக்கிட்டாங்க, வயதானவர்கள் எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கன்னு தான் அந்த ஹோஸ்டேஜ் வந்து சொல்லிட்டு போனாங்க. இப்படி சொன்னவங்களை இஸ்ரேல் வந்து ஃபஸ்ட்டு மனநோயாளின்னு சொல்லிச்சு. இப்போது அந்த பார்ட்டியில் ஒருத்தவங்க, ரெண்டு பார்ட்டியில் ஒருத்தவங்க இப்போ பேட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாங்கள் சின்வார் வந்து எங்களோட வந்து அவரும் அவருடைய பிரதர்லாம் வந்து எங்களை மீட் பண்ணாங்க, அவர்கிட்ட நாங்கள் வந்து சில கேள்விகள்லாம் கேட்டோம், ஆனால் அவர் பதில் வந்து ரொம்ப மௌனமாகவே இருந்தார். அதே நேரத்தில் வந்து நீங்கள் செய்கிறது தவறு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் நாங்கள் சொல்லியிருந்தோம், மக்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்கிற வார்த்தையை நான் பதிவு பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி இப்போ பேட்டி கொடுத்துருக்கதா இஸ்ரேல் சைடில் இருந்து செய்திகள் வெளியாகிட்டுருக்கு. மறுபுறம் என்னென்னா, இது பாட்டி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, அந்த பாட்டி ஏற்கனவே அவங்க இஸ்ரேல் வந்து மனநோயாளின்னு சொல்லியிருக்காங்க, அவங்க தான் மனநோயாளின்னு சொன்னாங்க. எப்போது ஹமாஸை ஆதரித்தப்போ, ஹமாஸுக்கு ஆதரவாக அவங்க பேசினப்போ அவங்க மனநோயாளின்னு சொல்லிட்டாங்க. இப்போது இந்த பேட்டி வந்து அந்த 85 வந்து பேச வச்சுருக்கு இஸ்ரேல் இராணுவம். ரைட்டா, இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் தான் நாய்க்குட்டிக்கான பாதுகாப்பில் இருந்து மனிதர்களை அரவணைக்கக்கூடிய வேலைகளில் இருந்து தொடர்ந்து கிளம்பும் போது வயசு பிள்ளைகள் கூட வந்து பாதுகாப்பாக வச்சுருந்ததுனால ஃப்ளைங்கிஸ் கொடுத்து ஹமாஸாக அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. யார் யாரை வழி அனுப்ப வந்தானே தெரில. அந்தளவுக்கு ஒரு பாச பிரிவினை, ஒரு சகோதரனை விட்டு பிரியும் போது ஒரு சகோதரிக்கு எப்படி வந்து வருத்தம் இருக்குமோ. ஏமா நீ என்னம்மா கல்யாணம் பண்ணிட்டாமல் போகிற, வந்து வேறு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போவாங்கள்ல, அப்போ வந்து தன்னுடைய சகோதரனை இழந்து வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கும், இவ்வளோ நாள் வந்து பிறந்ததுலேருந்து உன் கூடவே வளர்ந்து இன்றைக்கி வேறு ஒரு வீட்டுக்கு நான் வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து தன்னுடைய சகோதரனாக நினச்சி ஹமாஸினுடைய போராளிக்கு டாடா காமிச்சு ஃப்ளைங்கிஸ் கொடுத்துட்டு போயிட்டு வரேனான்னு சொன்ன மாதிரியான காட்சிகள் வந்து இன்றைக்கி ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் பெரிய அளவில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு.
எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நெதன்யாவுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய அளவிலான அச்சம் இருக்கும். போர் குற்றவாளியாக இங்கிலாண்டே இப்படி ஒரு இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களே இப்படி செய்கிறாங்கன்னா ஐசிசிக்கு இந்த கேஸ் வந்து 60க்கும் மேற்பட்ட லாயர்ஸ் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஆதாரங்கள் திரட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் நெதன்யாகு நிற்க வைக்கப்பட்டு அவர் போர் குற்றவாளி அப்படின்னு உலக நாடுகள் மத்தியில் என்னைக்கு அறிவிப்பு வெளியாக போகுது அப்படிங்கிற அந்த நாளுக்காக காத்திருக்காங்க நிறையா பேர். ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடக்குமா நடக்காதாங்கிறது தெரியாது. அப்படி ஒன்று நடந்துச்சுனாலும் நம்ம மக்கள்கிட்ட சொல்லுவோம், அப்படி ஒன்று நடக்கலை அப்படின்னாலும் மக்கள்கிட்ட கண்டிப்பாக தெரிவிக்கப்படும். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.